ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க இருக்கிறது கனடாவில் எட்மெண்டனில் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் ஏன்ஷியன்ட் விஸ்டம் குழுமத்தினர் இணைந்து நடத்தும் வள்ளலாரின் 201வது பிறந்தநாள் விழாவை தான் பார்க்க போகிறோம். நம்ம எட்மெண்டனில் ரொம்ப தமிழ் மக்கள் எல்லாரும் வந்து ஆவலாக எதிர்பார்க்குற விழாக்களில் இந்த வள்ளலாருடைய பிறந்தநாள் விழாவும் ஒரு முக்கியமான ஒரு தனித்தன்மை வாய்ந்த விழான்னே சொல்லலாம். பொதுவாகவே அன்னதானம்னாலே நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றது. அதில் எங்கள் நம்ம கனடாவில் வாழ்கிற எங்களை மாதிரி நாடு விட்டு நாடு வாழ்கிற மக்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்பவே இன்றியமையாதது. எங்களை மாதிரியான மக்களுக்கு இந்த அன்னதான சாப்பாடு கிடைக்கிறதுக்கு நாங்கள்லாம் உண்மையாகவே கொடுத்து வச்சுருக்கணும்னு தான் சொல்லணும். அதற்காக இந்த ISAW டீமுக்கு வந்து எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சின்ன வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரிய குழந்தைங்க வரைக்கும் அழகாக திருவருப்பா உப்பவித்தல் போட்டிலாம் நடைபெற்றது. காலையில் இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. காலையில் நாங்கள் ரொம்பவே சீக்கிரமாக போயிட்டோம். போன உடனே முதல்ல வந்து வந்த மக்கள் வந்து நிறைய பேர் பசியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்காகவே வந்து இட்லி, பொங்கல், அப்புறம் இடியாப்பம் இதெல்லாம் வந்து ரெடியாக சாப்பிட வச்சுருந்தாங்க. போனவொடனே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கலை, வாங்க வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு காலையில் ஒரு 10 மணி அளவுலேருந்து இந்த திருவருப்பா உப்புவித்தல் போட்டிகள்லாம் நடைபெற்றது. குட்டி குழந்தைங்களாம் அவ்வளோ அழகாக ஸ்வீட்டாக அந்த திருவருப்பா உப்புவித்தல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. நீங்களும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. இந்த திருவருப்பா உப்புவித்தல் போட்டியில் வந்து போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுறவங்களுக்கு தங்க நாணயம் பரிசெல்லாம் கூட இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே விளக்கு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது தியா காம்படிஷன் சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. பெண்களுக்காக விளக்குகள்லாம் வந்து அலங்காரம் பண்ணி வைக்கணும். இது வந்து இன்டோர் ஃபங்க்ஷன்ன்றதுனால நம்ம ரியலாக வந்து தீபம் ஏற்றாமல் அந்த டெக்கரேட்டிவ் லைட்ஸ் வச்சுட்டு விளக்கேற்ற சொல்லியிருந்தாங்க. அதில் நிறைய சிஸ்டர்ஸ்லாம் கலந்துட்டு போட்டியில் பங்கேற்றிருந்தாங்க. இதில் வின் பண்ணுறவங்களுக்கும் பரிசுகள்லாம் வழங்கப்பட்டது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த அக்கா தான் வந்து முதல் பரிசு வாங்கினாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டேஜில் வந்து உப்புவித்தல் போட்டி வந்து போயிட்டுருந்தது. பெரிய பெரிய பசங்கள்லாம் வந்து உப்புவித்தல் போட்டி பண்ணிகிட்ருந்தாங்க. இங்கே பார்க்கும் போதே தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வந்து கொஞ்சம் பேர் வந்து ஏன்னா காலையிலேருந்து போட்டினா அந்த போட்டியில் இருக்கிறவங்க வரைக்கும் தான் வந்திருந்தாங்க. கூட்டம் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10, 11, 12 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா செம கூட்டம் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓவிய போட்டி, இந்த அருட்பெரும் ஜோதி கான்செப்டில் வந்து ஓவிய போட்டி நடைபெற்றிருந்தது. அதில் பாருங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன வயசு குழந்தைங்க வரைஞ்ச ஓவியங்கள் தான். இது எல்லாமே எவ்வளோ அழகாக வரைஞ்சி அதுக்கு அழகான வண்ணங்கள் தீட்டி எவ்வளோ அழகாக நேர்த்தியாக வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா ஓவியமுமே 6 வயசுலேருந்து 9 வயசுக்குள்ளான குழந்தைங்களுடைய ஓவியங்கள் தான். எவ்வளோ அழகாக வண்ணம் தீட்டியிருக்கிறாங்க. இதுக்கடுத்து நீங்கள் பார்க்குற ஓவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 6 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க வரைஞ்ச ஓவியங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே எவ்வளோ ஒரு அழகாக ஒரு கலைநயத்தோடு வரைஞ்சி கலர் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள், ரொம்பவே அற்புதம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டிகள் எல்லாம் அனைத்தும் நடைபெற்று முடிஞ்சிடுச்சு. இதுக்கே வந்து ஒரு 12, 12:30 ஆகிடுச்சு. ஸோ பந்தியும் ரெடி ஆகிடுச்சு, எல்லோரும் போய் சாப்பிட சொல்லிட்டாங்க எல்லோரையும். ஸோ அதுக்கடுத்து வந்து சாப்பிட்டு முடித்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து மெயின் டான்ஸ் ப்ரோக்ராம், பாட்டு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. அதெல்லாம் வந்து அதுக்கடுத்து தான் நடைபெறும். நாங்களும் அனைத்து அந்த ஓவியங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பந்தி ரெடி ஆகிடுச்சு, போயிட்டு சாப்பிட உட்காந்தோம். எங்களை மாதிரியான தமிழ் மக்கள் வந்து இந்த மாதிரி மேலை நாடுகளில் இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் வந்து ஹோட்டலில் போய் காசு கொடுத்து சாப்பிட்டா கூட கிடைக்காத அந்த சுவை வந்து இந்த அன்னதான விழாவில் வந்து எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்கிறதுல வந்து நாங்கள் ரொம்பவே வந்து பெருமைப்படுறோம். இதில் கிடைச்ச இந்த சாப்பாடை சாப்பிட்டு கிடைச்ச ஒரு மன திருப்தி எல்லாமே வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை.
நம்ம ஊருங்களில் பொதுவாக வந்து கல்யாணம் காட்சிலாம் அடிக்கடி நடைபெறும், போவோம், சாப்பிடுவோம். இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமான ஒரு விஷயம். இலை சாப்பாடு எல்லா ஹோட்டல்கள்லையும் கிடைக்கும், ஆனால் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு ஒரு நல்ல நாள், ஒரு தீபாவளி, ஒரு ஓணம் சதயம்லாம் வருதுன்னா இங்கே வந்து சில ரெஸ்டாரண்ட்களில் அந்த மாதிரி கிடைக்கும். அதை தவிர்த்து மற்ற எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இடிசி குழுமம் நடத்துகிற இடிசிஏ குழுமம் நடத்துகிற பொங்கல் பண்டிகையில் இலை சாப்பாடு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வள்ளலாருடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் வந்து அன்னதான சாப்பாடு கிடைக்கும். நாங்கள் ரெஸ்டாரண்ட் அளவுக்கு விழுந்து விழுந்து கவனிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு கவனிப்பு, அவ்வளோ ஒரு நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவு பரிமாறினவங்க செஞ்சுருந்தாங்க. கெனேடிய வாழ்த்து பாடி மீண்டும் விழாவை துவங்கினாங்க. விழாவுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா வாழ்த்து பாடல் முடிஞ்சதும் வந்து கலை நிகழ்ச்சிகள்லாம் ஆரம்பமாயிடுச்சு. ஒரு 1:30 போல் ஆரம்பித்த இந்த கலை நிகழ்ச்சிகள் கிட்டத்தட்ட ஈவினிங் 6:30 வரைக்கும் நடந்ததுன்னா பார்த்துக்கோங்க, எப்படி டைம் போச்சுனே தெரியல. அந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. இந்த ஃபங்க்ஷன் வந்து இவ்வளோ சிறப்பாக நடைபெறத்துக்கு காரணம் நிறைய ஸ்பான்சர்களும் தான் சொல்லணும். அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களால முடிந்த உதவிகளை வந்து இந்த ISAW குழுமத்துக்கு உதவி செய்கிறதுனால தான் அவங்களால இவ்வளோ சிறப்பாக இந்த விழாவை சீரமைக்க முடியுது, எடுத்து கம்பீரமாக நடத்த முடிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லை, வாலண்டியர்ஸ் தான் பில்லர்ஸ்ன்னு சொல்லணும். நிறைய பேர் அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த விழாவுக்காக தங்களுடைய நேரத்தை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த விழாவோட இந்த அன்னதானம்லாம் முடியுதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. எனக்கே வந்து இந்த விழா போனதில் தான் தெரிஞ்சுது. ஒரு மாதம் வந்து ஃப்ரீ ஃபுட்டு வந்து நிறைய இல்லாதப்பட்டவர்களுக்கெலாம் வந்து ஸ்பான்சர்ஸ் மூலியமாக ஃபண்டு கலெக்ட் பண்ணி இல்லாதவங்களுக்கெலாம் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஸ்பான்சர்ஸ் சொல்கிறது வந்து நிறைய காசு கட்டுறவங்க மட்டும் இல்லை, முடியாதவங்களால் கூட வந்து ஒரு நம்மளை மாதிரியான மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கூட வந்து இதுக்கு கொடுத்து உதவ முடியும். $10 கூட வந்து அவங்க வாங்கிக்க தயாராக இருக்கிறாங்க. நம்மளால் முடிஞ்ச தொகையை வந்து நம்ம கொடுத்துட்டோன்னா போதும், அதை வந்து அவங்க வச்சு மாதம் வந்து இந்த உணவு அன்னதான திட்டத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லாத பீப்புளுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து நம்மளால் பணம் கொடுக்க முடியலனா கூட பரவாயில்ல, நம்மளுடைய நேரத்தை வந்து செலவிடலாம். மாதம் பண்ணக்கூடிய இந்த உதவிகளுக்கு வந்து நம்ம வாலண்டியரிங் பண்ணுறதும் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இங்கே இருக்கிற உணவு பொட்டலங்கள்லாம் பார்த்திங்கன்னா பந்தியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வைக்கப்பட்ட உணவுகள் அனைத்தையும் வந்து இருக்கிற உணவுகள் அனைத்தையும் டப்பாவில் போட்டு மக்கள் எடுத்து போகிறதுக்கு வசதியாக வந்து வச்சுட்டாங்க. யார் வேணாலும் எத்தனை வேணாலும் எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி. அதுக்கடுத்து இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் ரூம்குள்ளே போனீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து இந்த வாலண்டியரிங்கில் இருக்கிறாங்க. அந்த உணவு பாத்திரங்களை பரிமாறிட்டு கொண்டுட்டு அதை நம்மலாம் வந்து பந்தியில் வந்து சாப்பிட்டுட்டு விழாவை பார்த்துட்டு போயிடுறோம். எனக்கு இப்போ தான் முதல் முறையாக இதெல்லாம் தெரியும். இந்த வாய்ப்பு வந்து எனக்கு இனி தான் கிடச்சிருக்கு. நிச்சயமாக நெக்ஸ்ட் இயர் வந்து என்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து நான் இந்த குடும்பத்துக்கு நான் நிச்சயமாக செய்வேன். எவ்வளோ பெரிய பெரிய பாத்திரங்கள் இது எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு தான் அவங்க போவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.